வணக்கம். செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறச்சித்திரை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜனவரி 17 புதன்கிழமை இரவு அறிக்கை. வானிலை அமைப்பு இன்று காலை அறிக்கையின்படி, சுமத்ரா தீவருகே வந்திறங்கிய காற்று சுழற்சி சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து பிறகு செயலிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கிழக்கு காற்றலையை தமிழ்நாட்டின் தரை மீது ஏற்றுகிறது. நாளை காலையிலிருந்து கிழக்கு காற்றலை தமிழ்நாட்டின் முதல்ல தென்கடலோரம் தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலோர பகுதிகளில் தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பே இலங்கையில் நாளை அதிகாலை தொடும். பிறகு காலையில் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் இந்த கிழக்கு காற்றலை தொட்டு தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்ட ஜனவரி 19, 20, 21 மழை ஜனவரி 18 நாளையே வியாழக்கிழமையே காலையில் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறகு காலை 10:30 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேல் மதியம் மாலை நேரங்களில் கடலூர் மாவட்டம் என்பது அதிகபட்சமான வடக்கே எட்டும் வாய்ப்பு. கொஞ்சம் தெற்கு நோக்கி மயிலாடுதுறையிலிருந்து கூட தொடங்கலாம். கடலூர் என்பது உறுதியல்ல. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட கடலோர பகுதிகள் சற்று உள்ளே கூட டெல்டாவின் பாதி, கிழக்கு பாதி வரைக்கும் கூட எட்டலாம். ஆக டெல்டா மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதி கூட எட்டலாம். ஆனால் தூறல் நனைக்கும் மழை தான் எதிர்பார்க்கப்படுகிறது. லேசான மழைப்பொழிவு கூட பொழியலாம் டெல்டா மாவட்டங்களுக்கு. பொழிந்தால் அதிர்ஷ்டம்தான். தற்பொழுது வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை பகுதிகளில் தற்பொழுது நீர் தேவை இருக்கிறது. அந்த நீர் தேவையை பூர்த்தி செய்யும் அளவிலே வந்து கொடுத்தால் மகிழ்ச்சியே. வரவேற்கிறேன், பிரார்த்திப்போம். அதன் அடிப்படையில் நாளை ஜனவரி 18 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு மேல் மாலைக்குள், அதாவது 2:30, 3 மணிக்குள் மதிய வேளையில் வெயில் வந்ததும் வெப்பம் இருந்ததும் கிழக்கு காற்றலை மற்றும் குளிரலை இணைவு காரணமாக ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும். தூறல் உறுதி. லேசான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு. பரவலாக சீராக எல்லா இடங்களுக்கும் பொழியாது. மேகமூட்டங்கள் ஒட்டுமொத்தமாக காணப்படும். கடலூரிலிருந்து புதுச்சேரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும். குட்டி தீர்க்கும் மழை போல கருமேகங்கள் சூழ்ந்து திரண்டு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரும். இது திருச்சியையும் தாண்டி நாமக்கலையும் தாண்டி போய்கொண்டிருக்கும் மேற்கே. ஆனால் மழைக்கு சாதகமான இடம் என்பது கடலோர மாவட்டங்கள், அதாவது கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. மாலை நேரத்தில் திருநெல்வேலி உள்ளே கூட பெய்யலாம், கன்னியாகுமரியோட மேற்கு பகுதி கூட இருக்கலாம், தென்காசி மாவட்டத்து கூட இருக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 18ஆம் தேதி மாலையில் இருக்கும். மீண்டும் அறிவிக்கிறேன், 19, 20, 21 எதிர்பார்க்கப்பட்டது 18ஆம் தேதியே வரை இருக்கிறது. பெரும்பாலும் தூறல் நனைக்கு மழைக்கு வாய்ப்பு. ஓரிடங்களில் லேசான மழை இருக்கும். ஒரு சில இடங்களில் லேசான மழை, ஓரிடங்களில் மிதமான மழைப்பொழிவு கூட வாய்ப்பு இருக்கிறது. பார்ப்போம் நாளை மாலை வரை. நாளை காலைக்கு மேல் மாலைக்குள் எப்படி டெல்டாவிற்கு அமைகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் மிரட்டும் வானம், மிரட்டும் மேகமூட்டம் எல்லாமே இருக்கும். வரக்கூடிய 4 நாட்களுக்கு 19, 20, 21 எதிர்பார்த்தோம். இப்போ 18, 19, 20 ஆகவோ அல்லது 21 சேர்ந்தோ இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 3 நாட்களுமே 18ஆம் தேதி மதிய மாலை, 19ஆம் தேதி மதிய மாலை, 20ஆம் தேதி மதிய மாலை. கூடுதல் வாய்ப்பு 18, 19 தான் நல்ல ஒரு வாய்ப்பு தருகிறது. பிறகு இந்த காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு பகுதிக்கு போய் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய மேற்கு தீவு, அதாவது கோகோஸ் தீவு அருகே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய புயலில் போய் கரைந்து விடும். அதோடு சேர்ந்து இணைந்து விடும். கரைந்து அதோடு போய் இந்த காற்று போய் காற்று, அதாவது காற்று சுழற்சி என்பது செயலிழந்து வெறும் காற்றாக போய் அதிலே போய் கலந்து விடும் என்பதனால் செயலிழந்து விடும் 21ஆம் தேதி. ஆக 18 இருப்பது போல் 19ம் இருக்கும். 19ஆம் தேதி, 20ஆம் தேதி கொஞ்சம் செயலிழக்கும், 21ஆம் தேதி அதில் போய் சேர்ந்து விடும். ஆகவே இந்த காற்று சுழற்சி லட்சத்தீவு, சரி, மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிக்கெல்லாம் வராது. சுமத்ராத்தி வரைக்கும் இருந்து கொண்டு கிழக்கு காற்றை அனுப்பும்.
அதே போல் அதுக்கு சாதகமாக அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உயரழுத்தம் நீடிக்கிறது, தரைப்பகுதி குளிர்காற்றை குறைத்து அனுப்பும், இன்றைக்கு குளிரே குறைவாக இருக்கும் பாருங்கள், இன்றைக்கு இரவு குளிர் குறைவாக இருக்கும், நாளை அதிகாலை மூடு பணி இருக்கலாம் ஆனால் குளிர் குறைவாக இருக்கும், இன்று இரவே குளிர் குறைவாக இருக்கும் உங்களுக்கு நல்லா. இப்போயே நீங்கள் வந்து அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும், உள் மாவட்டங்களுக்கு இல்லை, டெல்டா மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு நேற்றை விட இன்றைக்கு குளிர் குறைவாக இருக்கும், நாளை அதிகாலை பனிப்பொழிவு இருந்தாலும் குளிர் குறைவாக இருக்கும், வரக்கூடிய 3 நாட்களுக்கு குளிர் குறைவாக இருக்கும், பனிப்பொழிவு இருக்கும். அது பனிப்பொழிவு என்பது மேகமூட்ட வானிலையாக காலை மாறும், 10 மணிக்கு மேலே அது லேசான மழைப்பொழிவு டெல்டா தென்கடலோரத்திற்கு கொடுக்கும், டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும், பெரும்பாலும் டெல்டா கடலோரம் தென்கடலோரத்திற்கு கூடுதல் வாய்ப்பு. அடுத்தபடியாக இந்த நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய 2 நிகழ்வுகளும், அதாவது ஏற்கனவே மொரிஷியஸ் தீவை தாக்கி அது அருகேயே சொண்டு கொண்டிருக்கிறது, அது ஒரு பக்கம் அப்படியே விலகி செல்ல இருக்கிறது. புதிதாக இப்பொழுது உருவாகியிருக்கக்கூடிய புயல், அதாவது சுமத்ரா தீவை ஒட்டி உருவாகியிருக்கக்கூடிய கோகோஸ் தீவு அருகே நீடித்து கொண்டிருப்பது வந்து அதுவும் மொரிஷியஸ் நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மொரிஷியஸ் தீவு அருகே அதுவும் செல்லும் என்று வரக்கூடிய வருகங்களில் அப்படியே அதுவும் தென்மேற்காக நகர்ந்து மொரிஷியஸ் தீவு பகுதிக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இவை இரண்டுமே செயலடைந்த பிறகுதான் முழுமையான ஒரு இந்த குளிர்காற்று என்பது மாறி மழைக்கு சாதகம் மாறும். அது வரைக்கும் இந்த கிழக்கிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு என்பது செயலடைக்க செய்யும். இருந்தாலும் பிப்ரவரி கடைசியில் மழை வாய்ப்பு தெரிகிறது, இருந்தாலும் ஜனவரி இறுதி வரை நிகழ்வுகள் இருக்கிறது, அது குளிரலை மட்டுமே தெற்கு நோக்கி இருக்கும். இருந்த போதிலும் வரக்கூடிய ஜனவரி 20 இறுதியில் 29, 30, 31 ஒரு இதே போல் ஒரு நனைக்கும் மழை, நாளை 18, 19 எதிர்பார்ப்பது போலவே ஒரு நனைக்கும் மழை, லேசன் மழை மாத இறுதி ஜனவரி மாத இறுதியில் தெரிகிறது. கோடை மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இறுதியிலிருந்து தொடங்கி மார்ச் மாதம் தென் மாவட்டங்களுக்கும், ஏப்ரல் மாதம் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும், மே மாதம் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும். கோடை மழை என்பது வெயிலுக்கு இடையே வரக்கூடிய மழை, வெயிலும் அதிகமாக இருக்கும், வெப்பச்சலன இடிமழை மாலை இரவு மழைப்பொழிவு கோடையில் சிறப்பாக இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு மார்ச்சில், மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் ஏப்ரலில், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மே. படிப்படியாக வடக்கே சூரியன் குத்துக்கதிர் வந்து ஜூன் மாதம் 21ஆம் தேதி கடகரேகையை அடையும் வரைக்கும் படிப்படியாக வெப்பச்சலன இடிமழை வடக்கு நோக்கி முன்னேறி, பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதி வடகிழக்கு பருவமழையை தென்மேற்கு பருவமழையை தொடக்கும். ஜூன் மாதம் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை, மே மாதம் இறுதி மே 31 கூட தொடங்க வாய்ப்பு இருக்குது. ஆகவே அந்த ஆய்வறிக்கையெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, அறிக்கையாக விரைவுகளை சமர்ப்பிக்கிறேன். மீண்டும் அறிவிக்கிறேன், ஜனவரி 18 நாளை வியாழக்கிழமை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே லேசான மழை, நனைக்கு மழை இருக்கிறது. இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன். திட்டமிட்ட பணி செய்தலாம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.